அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். கவனமாக சிந்திச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், கவுண்ட் தி நம்பர்ஸ் பிட்வீன் 999 999 அண்ட் 10,000, சப்ஜெக்ட் டு தி கண்டிஷன் தட் தெர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். கீழ்கான நிபந்தனைக்கு உட்பட்டு 999 மற்றும் 10,000 இடையே உள்ள எண்களை எண்ணுக. எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த இலக்கமும் திரும்ப வராமல், குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு இலக்கம் திரும்ப வருமாறு. இந்த மூணாவது பாயிண்ட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். யூ ஹவ் டு திங்க். எப்படி திங்க் பண்ணுறதுன்னு சொல்லி தரேங்க பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். சரி, நம்பர் வந்து 999 10,000 இருக்கணும். ஸோ இட் இஸ் அ ஃபோர் டிஜிட் நம்பர். இட் இஸ் அ ஃபோர் டிஜிட் 9,999 9,999 வரைக்கும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1,000. இதுதான் பிள்ளைகளாக பாயிண்ட்டு. ஸோ இட் இஸ் ஃபோர் டிஜிட். ஸோ எப்படி திங்க் பண்ணுறது? ஃபஸ்ட் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்ட்டாங்க. ஸோ நான் நம்பர் வந்து ரிப்பீட் பண்ணலாம். இந்த கேஸ் எப்படி ஆயினும் ஃபஸ்ட் திஸ் இஸ் இந்த பிளேஸில், தட் இஸ் எம்எஸ்டி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டில் ஜீரோ வரக்கூடாது. ஏன் ஜீரோ வரக்கூடாது? அது பிறகு 3-digit நம்பராக மாறிடும். இட் ஷுட் பி எ 4-digit நம்பர். எனவே இது கண்டிப்பாக ஜீரோவாக இருக்க முடியாது. அப்போ 10 நம்பரில் மொத்தம் 0 9 வரைக்கும் 10 நம்பரில் 0 இருக்க முடியாதுன்னா 9 சான்ஸ் இருக்குது. இங்கே எங்கேயுமே நிபந்தனை இல்லை, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ எதுனால இருக்கலாம், எதுனால இருக்கலாம், எதுனால இருக்கலாம். ஸோ இது 10 வழிகளில் கேன் பி ஃபில்டப், இதுவும் 10 வேஸில் கேன் பி ஃபில்டப், இதுவும் 10 வேஸில் கேன் பி ஃபில்டப். ஸோ 9 × 10 × 10 × 10 9,000 வேஸ். சிம்பிளாக என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த கேஸு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தது திரும்ப வரக்கூடாது. அப்போ வந்தது திரும்ப வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் சேம் பிரின்சிபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஜிட்டில் எம்எஸ்டியில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டில் கண்டிப்பாக ஜீரோ இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் 9. அப்போ என்ன இருக்கலாம்? 1லேருந்து 1, 2, 3, 4, 5, 9 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இங்கே 1 ஃபில்லப் ஆயிடுச்சு. இங்கே என்ன ஃபில்லப் ஆனமோ அது அது தவிர்த்து மட்டும் எதனால இருக்கலாம்? ஜீரோ இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் 9. இங்கே ஏற்கனவே 1 ஃபில்லப் ஆயிடுச்சு. இங்கே ஏற்கனவே 1 ஃபில்லப் ஆயிடுச்சு. இது ஸோ 8 சான்ஸ் இருக்கு. அதே மாதிரிங்க 7 சான்ஸ் இருக்குது. ஸோ மொத்த சான்ஸ் 9 × 9 × 8 × 7 4,536 நம்பர் ரெப்படிஷன் வராமல் என்ன செய்ய முடியும்? இது ரெண்டுக்கு இடையில் இருக்க நம்பர்ஸ் வந்து இருக்கு. அடுத்த கேள்வி, கிரிட்டிக்கல் கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். ஒன் ஆஃப் தி டிஜிட் இஸ் ரிப்பீட்டடுங்கிறத நீங்கள் நேர்முகமாக சால்வ் பண்ண முடியாது பிள்ளைங்களா. 1 ரிப்பீட் ஆனால், 1 2 2 ரிப்பீட் ஆச்சுன்னா, 3 ரிப்பீட் ஆச்சுன்னா, யூ கே நாட் டூ இட். அப்போ எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம் கேட்டிங்கன்னா, எத்தனை மொத்த சான்சஸ் இருக்குது அதில் ரெப்படிஷன் இல்லாமல் எத்தனை சான்ஸ் இருக்குது, ரைட்? அப்போ மற்ற எல்லாமே ஏதோ ஒரு ரெப்படிஷன் உள்ளது. ஸோ 9,000 4,536 கழிச்சிட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் 4,464 வேஸ். ஸோ திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ என்ன பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அண்டர்ஸ்டாண்ட் நேரடியாக என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இன்டைரக்டாக எப்படி செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஷுட் திங்க். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.